வணக்கம் இது அரசியல் பட்டி டூ பாயிண்ட் ஓ சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்துக்களுக்கு சமூக வலைதள மக்கள் அளிக்கக்கூடிய கமெண்ட்டுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி அதற்கு முன்பாக ஒரு சில அரசியல் செய்திகளை பேசிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் குறிப்பாக பார்த்தோம்னா வந்து அதிமுகவின் சார்பில் இருபதாம் தேதி விலைவாசி உயர்வை கண்டித்து போராட்டம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு நல்ல விஷயந்தான் ஏன்னா ஒரு எதிர்கட்சின்னு வந்து அறுபத்தி மூணு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எதுக்கு வெட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அதனால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணுறாரு ஓகே ஆனால் இது யாரை எதிர்த்து பண்ண வேண்டும் விலைவாசி தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயர்ந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா இந்தியா முழுக்க விலைவாசி உயர்வு இந்தியா முழுக்க தக்காளி விலை உயர்வு இப்போ த தக்காளி விலை தமிழ்நாட்டில் மட்டும் உயர்ந்திருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் உயரலாம் அப்படின்னா இங்கே போராட்டம் பண்ணலாம் பருப்பு விலை தமிழ்நாட்டில் மட்டும் உயர்ந்திருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் உயரலை அப்படின்னா போராட்டம் பண்ணலாம் ம எண்ணெய் விலை தமிழ்நாட்டில் மட்டும் உயர்ந்திருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் உயர்லன்னா போராட்டம் பண்ணலாம் பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த சிறிய அறிவுக்காவது அவர் என்ன யோசிக்கணும்னா இந்தியா முழுக்க விலைவாசி உயர்வு இந்தியா முழுக்க பருப்பு விலை உயர்வு இந்தியா முழுக்க சாதாரண மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா உங்களுடைய ஓனர் உங்களுடைய ஓனர் மோடிஜி இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் காரணம் அவருடைய அரசு தான் காரணம் அவருடைய கையாளத்தில்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தள மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் வரப்போகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கரெக்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜூலை வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு கடுமையாக இருக்கும் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு கடுமையான விலைவாசி உயர்வு இருக்கும் அதற்கு பிறகு வந்துடும் அந்த ஏன்னா அந்த விலைவாசி உயிரின் போது பதுக்கல் நடவடிக்கை இந்தியாவில் வந்து பருப்பு விலையில இந்தியாவில் எள்ளு விளையில அது விலையில இது விலையலை இதனால் வந்து விலை கூட போகுது கடலை பருப்பு உற்பத்தி இல்லாதனால கடல் எண்ணெய் விலை கூட போகுது எள் விளையாதனால நல்லெண்ணெய் விலை கூட போகுது கடுகு விளையாதனால கடுகு எண்ணெய் கூட போகுது இப்படி வந்து பல்வேறு எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தி குறைவாக இருந்துச்சு அதனால் விலைவாசி உயரப்போகுதுன்னு ஒரு செய்தி வரும் பேப்பரில் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து விலை விலைகள் கூட ஆரம்பிக்கும் அப்போ அதன் ஈடாக இருக்கக்கூடிய மற்ற விலைகளும் கூட ஆரம்பிக்கும் இப்படி மற்ற விஷயங்களை விலை கூடுதுன்னா ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் இந்த விலை விலைவாசி உயர்ந்து நிற்கிது பார்த்திங்களா இது வந்து பதுக்கல் நடவடிக்கை பதுக்கலின் போது சேரக்கூடிய காசுகளை வச்சு தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொத்த வியாபாரிகள்லாம் யாரு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விருதுநகர் வியாபாரிகள் தான் விருதுநகரை சேர்ந்தவர்கள் பருப்பு வியாபாரிகள் அவங்க தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த வியாபாரிகளாக இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க ஊடகம் வச்சுருப்பாங்க பல்வேறு எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு 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 பொருள் வந்து மிக அதிகமான விலைக்கு விற்கிதா உடனடியாக எங்கேயோ இருந்த அந்த பொருளை இறக்குமதி பண்ணி உள்நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ணி அது வந்து அதை கட்டுப்படுத்துவாங்க இது மாதிரி பல விஷயங்களை பண்ணுவாங்க இங்கே எது கிடைக்கலையோ அங்கே உடனே தருவச்சு விற்பாங்க இங்கே இங்கே டிமாண்டாக இருக்க பொருளை விற்பாங்க அதே மாதிரி வேறு வெளியூரில் ஒரு பொருள் டிமாண்டாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் நிறைவாக இருக்குன்னா கொண்டு போய் விற்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு விருதுக்கு வியாபாரிகளை பற்றி ஒரு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பெ பெரிய வியாபாரிகளை மொத்த கொள்முதல் வியாபாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர்கள் வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் பருப்பு வகையாக இருக்கட்டும் எண்ணெய் வகையாக இருக்கட்டும் இதெல்லாம் அத்தியாவசிய பொருளோ அந்த அத்தியாவசிய பொருளுடைய மிகப்பெரிய ஒரு கொள்முதல் யாவரிகள் யார்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர்கள் இப்போ இந்த விலைவாசி உயர்னால் மிகப்பெரிய லாபத்தை அடைய போவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணம்லாம் யாருக்காக போய் சேரப்போகுதுன்னா பாஜகவினுடைய தேர்தல் செலவுகளுக்காக போய் சேரப்போகுது ஐந்து மாநில தேர்தல் வரப்போகுது அதற்கு பிறகு பின்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த விலைவாசி உயர்வில் வரக்கூடிய லாபம் மட்டுமே அவர்களுக்கு பாஜகவுக்கு இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கும் சரி வரக்கூடிய நாடாளுமன்ற

அப்படின்னா நம்ம வந்து வரலாற்றை திரும்பி பார்க்கணும் ரொம்ப தூரம் போக வேணாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு போங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி காண்ட தேர்தல் வரும்போது இதே மாதிரி தான் விலைவாசி உயர்வு ஒரு ஸ்பைக் ஆச்சு அப்போ அந்த மாதிரி இதே மாதிரி மீண்டும் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து ஐந்து வார்டு தேர்தல் வரப்போகு விலைவாசி உயர்வு கூடுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் சக்திகாந்த தா சொல்கிறார் நான் வந்து இந்தியாவில் போதுமான மழை பெய்யாத காரணத்தினால விலைவாசிகள் கூடும் மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க குறைவாக செலவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார் அவர் சொன்னதுக்காக அந்த சொன்ன நாள்லேருந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் சொன்னதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பத்து ரூபா கூடியிருந்த பருப்பு விலை நாற்பது ரூபா கூடிடுச்சு அது ஒரு சிக்னல் இந்தியாவில் விலைவாசி கூட போகுதுன்னு யார் சொல்கிறா ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சொல்கிறார் அவர் அப்படி சொல்லக்கூடாது பொதுவழியில் வந்து சொல்லவே கூடாது மக்களை எச்சரிக்கும் விதமான முதல்ல அரசுக்கு சொல்லணும் அவர் ஒன்றிய அரசுக்கு சொல்லணும் மாநில அரசுக்கு க தனிப்பட்டவங்களை கடிதம் எழுதணும் அதற்கு பிறகு மாநில அரசு வந்து இங்கே எங்கெல்லாம் பதுக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து கண்காணிக்கணும் எங்கெல்லாம் சந்தையில் எவ்வளோ சரக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாநில அரசு வந்து கண்காணித்து தகவல் சொல்லணும் அப்போ இவ்வளோ சரக்கு இருக்குது இப்போ இவ்வளோ தேவைகளுக்கு சரக்கு இருக்குது அப்போ விலை கூட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி கட்டுக்கூட கொண்டு வரலாம் பதுக்கல் நடவடிக்கையை தடுக்கலாம் ஆனால் அவர் பொது வெளியில் ப்ரெஸ்ல ப்ரஸ்மீனில் சொல்கிறார் இந்தியாவில் வந்து மழை இந்த வந்து எல்நிலம் வரப்போகுது போதுமான மழை இல்லைன்னு மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்க ஆகவே வருங்காலத்தில் விலைகள் விலைவாசிகள் கூட கூடும் ஆகவே எச்சரிக்கையாக இருக்குங்கன்னு சொன்னாங்க அப்போ என்ன ஆகும்னா விலைவாசி ரெண்டாவது நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் கூட போகுது அப்படின்னு சொல்லி இப்போயே அவர் சொன்னார்னா நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் தீபாவளி மாதம் அந்த ப அந்த நேரத்தில் வந்து இந்தியா முழுக்க பலகாரம் செய்து எல்லாமே வந்து தேவைப்படும் அப்போ உணவுப் பொருட்களுடைய தேவை அதிகரிக்கும் போது கரெக்டாக அதை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா அது முன்பு நம்ம வந்து பக்கி வச்சு விக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பொதுமக்கள் மத்தியில உடச்சி விட்டார் அப்பா கல்லியாபாரிகள் கடலமாக்கி வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க முழுக்க முழுக்க அதெல்லாம் ஒன்று போய் பதுக்கி வச்சிருவாங்க அப்போ ஏற்கனவே இருந்த ப நூற்றி இருபது ரூபா விற்று இருந்த பருப்பு நூற்றி நாற்பது ரூபா போச்சு இவர் சொல்லவும் நூற்றி தொண்ணூறுரூவா போயிடுச்சு அப்போ இதற்கான காரணம் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் வெளிப்படையாக வந்து சொன்ன விஷயம் ஒன்று வழக்கமாக பாஜகவினுடைய சார்பாக வந்து குஜராத் யாவது அடையக்கூடிய கொள்ளை ஒன்று இது எல்லாம் தான் விலைவாசி உயிருக்கு காரணம் இதை கட்டுப்படுத்த தவறியது ஒன்றிய அரசு எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்தணும் அப்படின்னா விலைவாசி உயிரை கண்டித்து இப்போ போராட்டம் நடத்துணும்னா அவர் கண்டிக்க வேண்டியது அவருடைய ஓ உரிமையாளரை அவருடைய ஓனரை கண்டிக்கணும் தமிழ்நாடு அரசை கண்டித்து எந்த பிறகு கிடையாது இன்றைக்கு என்ன தெரியுமா இந்தியாவிலே வாங்கும் சக்தி அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இப்போ நம்ம வந்து நூற்றி நாற்பது ரூபாய் தக்காளி விற்றோம்னா நேற்று ஒரு மூணு தக்காளி வச்சு எடை போட்டால் இருபத்தி நாலு ரூபா வருது மூணே மூணு தக்காளி இட இடவாக்கி அதாவது நூற்றி நூறு நாற்பது ரூபாய் விற்கக்கூடிய தக்காளியை வெறும் மூணு தக்காளி எடை போட்டு பார்த்தோம்னா இருபத்தாறு ரூபாய் வருது அப்போ இந் நமக்கே வாங்கும் சக்தி உள்ள தமிழ்நாட்டிலே இந்த நினைப்பா உத்தரப்பிரதேசத்தில் நான் யோசனை பண்ணி பாருங்கள் பீகாரை யோசனை பண்ணி பாருங்கள் பாஜக கூடிய மாநிலங்களை யோசனை பண்ணி பாருங்க அப்படி இருக்கக்கூடிய இதில் தமிழ்நாட்டில் வந்து இவர் எதிர்கட்சி போராட்டம் மாட்டார் இவர் என்ன பண்ணணும் பெங்களூரில் நீங்கள் அதிமுக வச்சிருக்கீங்க கர்நாடகா அதிமுக வச்சுருக்கீங்க அங்கே போய் மோடிக்கு ஆதரவுலாம் கொடுத்தீங்க மோடிக்கு ஆதரவு கொடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்து அங்கே உங்களுடைய தகுதி இருக்குது இல்லையா நீங்கள் பெங்களூரில் வந்து தக்காளி இறக்குமதி பண்ணுங்கள் ஓசூரில் அந்த சுற்றுப்புறம் மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய தக்காளி இறக்குமதி பண்ணி தமிழ்நாட்டில் குறைஞ்ச வேலையில் கொடுங்க உங்களுடைய மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுக்குறான்னு சொல்கிறீங்க இல்லையா தமிழ்நாடு அரசு சிலரசயங்களை கொடுக்கறான்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் கொடுங்க அதை விட்டு பா மாநில அரசை கண்டுச்சு நான் போராட்டம் பண்ணுறேன்னா விலைவாசி உயர்வுக்கு யார் காரணமோ அவரை கண்டுச்சு எடப்பாடி பழனிசை போராட்டம் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வந்தே பாரத் ரயிலை வந்து மோடி வந்து ஆர்ப்பாட்டமாக போட்பாட்டுடன் போய் வந்து எல்லா பக்கமும் கொடியாடிக்கிட்டு இருக்கார் ஏதோ அந்த ரயிலையே கண்டுபிடிச்சது தான் அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சது விருதா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா ஊர்லேயும் போய் மோடி வந்து ர வந்தே பாரத் ரயிலை தோக்க இருக்காரு ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்துக்கு வந்து டிக்கெட்டுகள் சேருவதில்லை அதனுடைய டிக்கெட்டுகள் விற்பனை ஆவதில்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா விலை ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சென்னை டு கோவை வந்து போகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவாக்கி வரைக்கும் டிக்கெட் இருக்குது அப்படின்னா யார் போவா அப்படிங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு நேற்று முன்தினம் கூட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தோம் அதாவது அதனுடைய விலையை குறைக்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் விலையை குறைச்சி இது உண்மையில் இது ஓடுதான்னு பார்ப்போம் ஆளுங்க வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விலையை குறைத்தும் கூட அதுக்கான வாடிக்கையாளர் வருவதில்லை பயணிகள் வருவதில்லைங்கிற ஒரே காரணத்தினால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரெயினுடைய கோச்சஸை குறைக்கிறாங்க இப்போ நாலு ஆறு பெட்டி இருந்துச்சுன்னா இப்போ வந்து மூணு பெட்டியாக மாற்றுறாங்க இப்போ இருக்க என்ன ஆக போகுதுன்னா வந்தே பார்த்து டிரைவர் கூட ஒருத்தர் பயணி இப்படி தான் பயணம் பண்ண போகிறாங்க அந்த இன்ஜினில் மட்டும் போனால் போதும் அப்படிங்குறது முடிவெடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வட இந்தியா முழுக்க இதாக நடந்துகிட்டு இருக்குது விலையை குறைத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி பயணிகளை வரமாட்டாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலைமை இந்திய மக்களுடைய நிதி நிலைமை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இவர்கள் வந்து இந்திய ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு லக்ஸரி பயணங்கள் வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முன்பதிவு செய்த சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில் போன்ற ரயில்களில் கூட பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட் ஏசியில் வழக்கம் போல் வந்து பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் வளநாட்டுக்காரர்கள் ஏறிக்கிறாங்க செகண்ட் ஏசிக்கில் ஏறிக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட் ஏசி வரைக்கும் வரலை ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து பணம் இல்லாதனால ட்ரெயின் ஒன்று தான் வந்து ஒரே பயணத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது பஸ்ஸில் போனால் ரொம்ப பணம் அதிகமாகுது அப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு போனால் நூற்றி எண்பது ரூபாய்க்கு போனோம்னா ட்ரெயினில் தான் போக முடியும் அது வந்து வடக்கர்கள் வந்து வேலைக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வேறு வழியே இல்லை பாவம் அப்போ அவர்கள் வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க அந்த நூற்றி எண்பது டிக்கெட் எடுக்காமல் ஏறிக்கிறாங்க பாதி பேர் பாதி பேர் வந்து நூற்றி எண்பது ரூபா எடுத்துட்டு வந்து ரிசர்வ் கோச்சில் ஏறி உட்காந்துக்கிறாங்க இந்த எல்லா கொடுமைகளும் நிகழ்ந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்காக இந்த இந்த வடக்கர்கள் ஏறாமல் இருக்கிறதுக்காக ஒரு தொழிலாளர் வடமாநில தொழிலாளர்கள் ஏறாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்தே பாரத் பண்ணுற ட்ரெயினை விடுறாங்க அதில் போய் வாங்கி டிக்கெட் வாங்கி பயணம் பண்ணுற அளவுக்கு நம்ம மக்களுக்கு வக்கு இல்லை நம்ம மக்களுக்கு வந்து இங்கே ரிசர்வ் பண்ணி நூற்றி எண்பது ரூபா சென்னை டு மதுரை வந்து

இந்த மாதிரி எனக்கு வந்து கை கால் சரியில்லைனா அவனுக்கு என்னுடைய கால் மாதிரியே வெளியில் செஞ்சு போடுறேன் கண்ணு சரியில்லைன்னா கண்ணு மாதிரியே வெளியில் செஞ்சு போடுறேன் அது மாதிரி வேண்டிக்கு வாங்கிங்க அது மாதிரி பணம் வந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ ஒரு ரூபா வந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ பங்கு தரேன் சொல்லி நல்ல ஒரு டீலிங் ஓடிட்டுருக்கும் அது மாதிரிலாம் வந்து கடவுள்கிட்ட வேண்டி வேண்டிக்கிறதும் அந்த காணிக்கைகளை செலுத்துவதும் அது வந்து ஒரு தொல் மரபுன்னு வச்சுக்கலாம் அதுக்கான இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்போ நான் சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துருக்கு நேற்றைக்கு அதாவது சந்திராயன் மூன்று ராக்கெட் வந்து ஏவ போகிறாங்க ஐஎஸ்ஆர்ஓ சார்பாக வந்து நிலவுக்கு அனுப்பி ஆய்வு பணிகளை மேற்கொள்ள போகிறாங்க சரி ரைட் ஓகே நல்ல விஷயம் இது ஒரு அறிவியல் விஞ்ஞானம் ஸோ வந்து இதை அனுப்ப போகிறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக நீங்கள் நல்லது நடந்துச்சுன்னா உனக்கு இது மாதிரி ஒன்று பண்ணித்தரேதான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க தங்கத்தில் வந்து நான் அதை பண்ணித்தரேன் வேல் வைக்கிறேன் தங்கத்தில் இதை பண்ணுறேன்னு வேண்டிக்குவாங்க வெளியில் அதை பண்ணி போடுறேன்னு வேண்டிக்குவாங்க அது நல்ல டீலிங்காக இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நான் அனுப்பவே இல்லை சந்திராயன் மூனை சந்திராயன் அந்த மூன்று ராக்கெட்டினுடைய மாதிரியை கொண்டு போய் வைத்து அங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க எங்கள் திருப்பதி ஏழுமணி அங்கே இல்லை விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் டீலிங் வந்து இப்படி பேசுகிறீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஒரே காமெடியாக போயிட்டுருக்குது ஏன்னால் மங்கள்யானாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் சீனாவும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் ஒரே சரியான ஒரே விதமான பலத்தோடு இருந்தாங்க இதில் தொழில்நுட்ப அறிவில் தொண்ணூற்றி ஒன்றில் உலக முழுகம் வந்து உலகமயமாக்கல் நிகழுது உலகமயமாக்கலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வளர்ந்த நாடுகள் அன்றைக்கு இருந்து வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பங்களை புதிய நாடுகளுக்கு தங்களுடைய புதிய சந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக அந்த நாட்டில் வந்து ஒரு நிறுவனங்களை அமைத்து உற்பத்தி செய்து தங்கள் நாட்டில் வாங்கிக்கிறது மாதிரி தங்களுடைய பொருட்களை கொண்டு அங்கே போய் விற்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு பொருளாதார ரீதியாக மேம்படக்கூடிய விஷயங்களில் பல்வேறு தொழில்களை ஆரம்பித்து வைக்கிறது அப்போ அவங்ககிட்ட காசு வரும் காசு வந்து என்ன பண்ணுவோம்னா நுகர்வு கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு போகணும் அப்போ அவங்களுக்கு வந்து ஷாப்பிங் மால்களை திறங்க தேட்டர்களை திறங்க குகை கோலாவை அறிமுகப்படுத்துங்க பல்வேறு புதிய நுகர்வு பொருட்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி உலக சந்தையை திறந்து வைத்து அந்த நுகர்வு பொருட்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் நடத்துகிறாங்க சார் அப்போ மக்களுக்கு அந்த புதிய அந்த மூன்றாம் உலக நாடு மக்கள்கிட்ட வந்து காசு வேணும் இல்லையா காசு வேணும்னா தங்களுடைய தொழில்நுட்பங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தொழில்நுட்பத்தின் காரணமாக அவங்க புதிய புதிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய சந்தையாக அது இருப்பது இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் அரசியலாக இருக்குது இந்த நிலைமையில் அன்றைக்கி எப்படி தொண்ணூற்றி ஒன்று புல உலகமயமாக்கல் நிகழ்ந்ததோ சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்து குளோபலைசேஷன் கையெழுத்திடப்பட்டதோ அப்போது நாமும் சீனாவும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரே அளவில் இன்னும் சொல்ல போனால் நம்மை விட கொஞ்சம் தாழ்ந்த நிலையில்தான் சீனாவினுடைய தொழில்நுட்பம்லாம் இருந்தது ஆனாலும் இந்த முப்பது ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலவில் வந்து போய் இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு வந்து உற்பத்தி அவங்க தகுதியை வளர்த்து கொண்டார்கள் நாம் இப்போ இப்போ எப்படி எந்த நிலமையில் இருக்கோம்னா ராக்கெட் அனுப்புகிறதுக்கு முன்னாடி இப்போ திருப்பதி உட்காந்து வேண்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அனுப்புனதுக்கு அப்புறமாவது போய்ட்டு வந்து நல்லபடியாக போய்ட்டு வந்தீங்க இப்போ பெரும்பாலும் நல்லபடியாக கூப்பிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி தங்கத்திலேயாவது ஐஎஸ்ஆர்ஓ செலவில் கூட ஒரு ராக்கெட் செஞ்சு வைக்கலாம் அதுக்கு முன்னாடியே இவங்க கொண்டு போய் வச்சு இது இந்த பூஜை பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட பண்ணுன்னு சொல்லி யாருடைய சக்தியெல்லாம் அனுப்புகிறோன்னு இதெல்லாம் தேவையானு தெரியல ஒரு ஜனநாயக நாடு முதல்ல வந்து நேற்றை கூட ஒரு வீடியோ வெளியாச்சு பெங்களூரில் வந்து ஒரு பேருந்தினுடைய நடத்தினர் வந்து குல்லா போட்டிருந்தாருன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து எப்படி நீ மத சின்னத்தை அழியலாம் அப்படின்னு வந்து அந்த கன்னடத்தில் கேள்வி கேட்டு அந்த கண்டெக்டரை வந்து ரொம்ப வைக்க இது பண்ண விட்டுச்சு அப்படிலாம் பார்த்தோம்னா வந்து ஒரு ஒருபயே சோட வைக்க முடியாது நம்மளால கையில் கை கருப்பு கயிறுலாம் வர்றதில்ல சிலுவனியாமல் வரதில்லை இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதாவது யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு ஒரு சீருடை அப்படிங்குற காரணம் என்னென்னா வர்க்க ரீதியாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கேன் ஒருத்தன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஒருத்தன் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் ஒருத்தர் துணியை தேய்ச்சி போட்டு வரேன் அப்படிங்கிறது வர்க்கரீதியாக ஒரு வேறுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் சீருடை அதே மாதிரி வந்து தொழில் செய்யும் இடங்களில் அதாவது அரசு நிறுவனமாக இருக்கணும் ஒரு காவல் நிலையமாக இருக்கணும் அல்லது தீயணைப்பு நிலையமாக இருக்கட்டும் ஒரு வருவாய்த்துறை அலுவலமாக இருக்கட்டும் ஒரு வணிக வரித்துறை அலுவலகமாக இருக்கட்டும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸாக இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு அலுவலகங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசு நிறுவனங்கள்லையும் மத ரீதியான க இதெல்லாம் செய்யக்கூடாது இதுதான் வந்து நம்மளுடைய ஜீவோவாக இருக்குது ஆனால் ஒரு அரசு நிறுவனமான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது ஒரு மத ரீதியான சடங்குகளை செய்வது வந்து எந்த வகையில் சரி குறிப்பாக விஞ்ஞானிகளே இதில் ஈடுபடுவது எந்த வகையிலும் சரின்னு சொல்லி சமூக வலைத்தள மக்கள்லாம் நிறையா எழுதி கமெண்ட் பண்ணிவிட்டு பல்வேறு ஒரு சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலான விஷயமாக மாறிட்டு இருக்கு ஓகே பல்வேறு செய்திகளை பேசிவிட்டு சமூக வலைத்தள கருத்துக்களுக்கு நம்ம வந்து ரொம்ப குறைவான நேரம் தான் கிடச்சிருக்குது பதினைஞ்சு லட்சம் வழங்குவேன் என்று பிரதமர் எப்போது கூறினார் வானதி சீனிவாசன் கேள்வி பதினஞ்சு லட்சம் வழங்குவேன் என்று பிரதமர் மோடி பேசியதற்கான ஆதாரத்தை முதல்வர் வெளியிட வேண்டும் ஆதாரத்தை வெளியிடவிட்டால் முதல்வரும் அமைச்சர் உதயநிதியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ரூபாய் பதினஞ்சு லட்சம் வழங்குவதாக பிரதமர் மோடி வாக்குறுதி தந்ததாக ஊழல் திரைத்த கட்சிகள் பொய் பரப்புகின்றன யார் சொல்லியிருக்கேன்னா வானதி சீனிவாசன் மோடி வந்து சொல்லலையாம் பதினஞ்சு லட்ச ரூபா வந்து தரேன்னு சொல்லி சொல்லலையாம் இந்த தான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள்ட்ட போய் கேட்டாங்க செய்தியாளர்கள் மோடி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலைன்னு சொல்லி பதினஞ்சு லட்சம் தரலைன்னு சொல்லி இல்லை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களாக திரும்ப கேட்குறாரு இல்லை அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா நான் வந்து ஊழல் பணத்தெலாம் வந்து கருப்பு பணம்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்குது வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஒவ்வொரு இந்தியர்களுடைய வங்கி கணக்களிலும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுற அளவுக்கு வந்து இருக்குது நான் வந்து நான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார் மற்றபடி வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து பதினஞ்சு லட்சம் போடுவேன் என்னன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி செய்தியாளர் விளக்கம் கொடுக்கும்போது அதை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டார் அப்போ கருப்பு பணத்தை கொண்டு வரேன்னு சொன்னார் கொண்டுட்டாரா எங்களுக்கு பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னார் அது விட்டுருங்க கருப்பு பணத்தை மீட்டு எடுப்பேன்னு சொன்னார்ல மீட்டு எடுத்தாரா அப்புறம் எதுக்கு ஆயிரத்தால் ஐநூறு தலைலாம் செல்லாதுன்னு நிறுவச்சார் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுன்னு சொன்னார்ல அப்புறம் எதுக்கு புதுசாக ரெண்டாயிரத்தால் கொண்டு வந்தார் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுன்னு என்னார் அப்புறம் எதுக்கு ரெண்டாயிரத்தா இப்போ திரும்ப வாங்குறாரு கருப்பு பணத்தை ஒழிக்க முடியலையா என்னாச்சு அதையாவது செஞ்சாரா பதினஞ்சு ரூபா கொடுத்தாரா பதினஞ்சாயரூவா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி இப்படி கேள்வியை எதிர்த்து கேட்டு விட்டாங்க யாரு யார்ட்ட பண்ணி என்ன பிரதமர் வந்து 15 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லவே இல்ல அப்படி சொல்ற சொன்ன வீடியோ இருந்து காமிங்க என்ன பண்ணி பகேக்கறன்னு சொல்லிருக்காங்க நீங்க பாத்துக்கிங்களா இல்லையா இல்ல பாத்துக்கிங்களா இல்லையா

அதாவது மோடி வந்து ஒரு நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் இப்போ இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு வீடியோ தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் பல்வேறு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் அதுதான் ரெண்டு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது அந்த பணத்தெல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு இந்தியருடைய கணக்கிலும் பதினஞ்சு லட்ச ரூபாய் போடப்படும் அப்படி வந்து மோடி சொன்னார் இல்லையா அதுக்கு பிறகு வந்து அமித்ஷா சொல்கிறார்

அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கு வருவோமானே எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா காங்கிரஸ் வலுவான ஒரு கட்சியாக இன்றைக்கு ஆட்சி கட்சியில் உட்கார்ந்துருந்தாங்க காங்கிரஸ் வந்து அது கூட்டணி கட்சிகளுடைய தேவையே இல்லாமல் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அதனால் வந்து நாங்கள் என்ன நினைச்சுன்னா ஆட்சிக்கே வர முடியாது எப்படியாவது மீண்டும் ஒரு முறை எதிர்கட்சியாக வந்துடலாங்கிற நம்பிக்கையில் இருந்தோம் அதனால தான் வந்து வாயில் வந்ததெல்லாம் நாங்கள் பேசணும்னு சொல்லி நிதின் கட்கரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பேசியிருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்த தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் செய்தியாளர் கேட்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொடுத்த பேட்டியில் வந்து சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வருவோமான எங்களுக்கு டவுட் இருந்துச்சு அதனால் நாங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொன்னோம் அந்த அடிப்படையில் தான் அதையும் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த பாஜகனுடைய தலைவராக இருந்த நிதின் கட்கரி பேட்டி கொடுத்துருந்தார் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்டா அவரும் சொன்னார் நாங்கள் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நாங்கள் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி ஒரு ஒப்புதல் வழக்கமாக கொடுத்துருக்காரு இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அவங்க கூட்டணி கட்சியில் வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலியன் சொல்கிறாரு நாங்கள் ரிசர்வ் வங்கியோட பேச்சுவார்த்தை இருக்கோம் ஒரே நேரத்தில் எல்லா கடன்களையும் பதினஞ்சு லட்சரூபா போட்டால் இந்தியாவில் வந்து பயங்கரமாக பா எல்லாமே நில விலை உயர்ந்துடும் நகை விலை உயர்ந்துடும் காசு வந்து இருந்துச்சுன்னா பெரிய அடிதிரியாகி போகும் அதனால் இது எப்படி வந்து காசு போடுறது ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் எப்படி பதினஞ்சு லட்ச ரூபா போடுறதுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் அதனுடைய ஆளுநரோடு நாங்கள் வந்து இருக்கோம் ரொம்ப இது மாதிரி டீட்டெயிலாக வந்து பேசி பேசிகிட்ருக்கோம் கண்டிப்பாக போடுவோம்னு சொல்லி ராம்தாஸ் அத்வாலை இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பாஜக கூட்டணியில் அமைச்சரவையுடைய அத்வாலையை வந்து மகாராஷ்டிராவில் வச்சு பெரிய கொடுக்குறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மோடி பேசிய பேச்சு இருக்குது இவ்வளோவும் வச்சுக்கிட்டு வானதி சீனிவாசன் கேட்குறாங்க எப்போ சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே எப்படி தான் நம்ம சொல்கிறதுன்னு தெரியல ராம் மோடி பேசிய பேச்சு இருக்குது மோடி பேசியது பொய்யின்னு சொல்லி அமித்ஷா சொன்னது இருக்குது நாங்கள் இப்போ நாங்கள் ஜெயிப்பதற்காக ஏதாவது வழியில் கையாண்டோம் அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி பேசுனது இருக்குது எல்லாமே இருக்குது அப்ப இவர்கள் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வந்திருக்காங்கன்னா உண்மை வானதி சீனிவாசனுடைய கருத்துகளுக்கு எந்த மாதிரியான எதிர்வினைகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வெளியிட்டால் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களா வானதி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க எடுத்தோன்னே ஒன்பது வருடத்துக்கு முன்பு ஒரு நாள் ஓட் ஒட்டுமொத்த பாஜகவும் நீங்களும் தூக்கத்தில் இருந்தபோது அக்கா அடுத்து சொல்றாரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த பாஜகவும் நீங்களும் தூக்கத்தில் இருந்தபோது மோடி சொன்னார் அமித்ஷாவே ஒத்துக்கிறாரு கதை விட்டோம் என பேசாம பொத்துக்கிட்டு இருக்கோம் வாயை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார் ஏன்னா அமித்ஷா வீடியோ போட்டிருக்காரு அமித்ஷாடைய வீடியோ வந்து வெளிப்படையாகவே காட்டப்படுகிறது அமித்ஷா அந்த அந்த வீடியோவில் சொல்கிறாரு இது நாங்கள் வந்து பொய் வாக்குறுதி தேர்தலுக்காக சொல்லப்பட்டது பதினஞ்சு லட்சம் போட சாத்தியமில்லை என்பது எங்களுக்கும் தெரியும் இந்த ஒ இது இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றாக தெரியும் இது ஒரு பொய் வாக்குறுதின்னு சொல்லி அமித்ஷா பேட்டியில் சொன்ன வீடியோவை எடுத்து போட்டாங்க வானதி சீனிவாசனுக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியல டிஜிட்டல் உலகத்திலே இவ்வளோ கதை விடுறாங்க சங்கீகை அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக பிரதமர் மோடி எப்போது கூறினார் அக்கா கேட்டுச்சுன்னு வைங்க இன்னும் தமாசா இருக்கும் மோடி பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொன்னார் எப்போ சொன்னாருன்னு சொல்லி கேட்டிங்க வச்சுங்க அதுவும் இன்னும் தமாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் நீங்கள் சொன்னார் அறுபத்தஞ்சு ரூபா அந்த பெட்ரோலை நான் நாற்பது ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு சொன்னார் அறுபத்தஞ்சு ரூபா அந்த பெட்ரோல் இன்றைக்கி வந்து நூற்றி அஞ்சு ரூபாய் போச்சு டீசல் விலை என்ன ஆச்சு தொண்ணூறுரூவாயி போச்சு இப்படி தான் இருக்கு நிலமை கேஸ் விலையை நாங்கள் கேஸ் விலை வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுவா கேஸ் விலை அது போக வந்து தனியாக ஒரு நெத்தி காசு கேட்குறாங்க ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு அவங்க நெத்தியில் வச்சுட்டு போகிறத காசு கேட்குறாங்க இது யாருக்கு போகுது இந்த காசு இப்போ டீசல் இப்போ கேஸ் விலையை விட தனியாக இருபது ரூபா ரூபா ஐம்பது ரூபான்னு கேட்குறாங்களே இது யார் மோடிக்கு போகுது அந்த காசு மோடி தான் வாங்க சொல்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்களே உண்மையாது அப்படிங்கிறது வானதிசிங்க தான் தீர்த்து வைக்கணும் அதில் ஒருத்தர் வந்து ஒரு கார்டு போட்டிருக்கார் அன்றும் இன்றும் அன்று வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள ப கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவேன் என்று சபதம் ஏற்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதம் பேசினார் இல்லையா அப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்கு பதினஞ்சு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சுவிஸ் வங்கியில் பணத்தை குவித்த இந்தியர்கள் இந்தியர்கள் மொத்த பணம் இருப்பு முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் உயர்வு அப்படின்னு சொல்லி அந்த சுவிட்சர்லாந்து வங்கி சொல்லியிருக்கான் இந்த கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வங்கியே என்ன சொல்கிறான்னா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் தான் எங்கள்கிட்ட பணம் வந்திருக்குது இந்தியாவில் வந்து எங்களுக்கு முதலீடுகள் அதிகமாக வந்திருக்குது எப்போன்னா மோடியினுடைய ஆட்சி காலத்தில் சொல்கிறேன் இதுக்கு வந்து சென்றாயனை என்ன பண்ணணும் தெரியுமா வேறே ஒன்று பண்ணணும் அதுலேயே வந்து மோடி பேசுகிற வீடியோவும் ஒருத்தர் எடுத்து போட்டுருக்காரு மோனி பேசுற பேசின வீடியோவும் கீழே அதனுடைய சரியான தமிழாக்கமும் இதை வந்து வானசினி வாசனை ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் பார்த்தா उसकी कोई परवाह नहीं है और इसलिए हमारा निर्णय है कि विदेश से जो काला धन वापिस लाएंगे उसमें से कुछ परसेंटेज ये जो रेगुलर सेलेवर सैलरी वाले लोग इनकम टैक्स भरते हैं ना उनको इनाम के रूप में वापिस देंगे मीडम नदीप हो नीक